பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து நாளை முதல் 3 நாட்களுக்கு நடைபெறும் துயரம் துடைக்கும் ஜனநாயக போரில் பங்கேற்பீர் என்று பொதுமக்களுக்கு இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விலைகள் தினந்தோறும் உயர்த்தப்படுவதாகவும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் சுயேட்சையாக விலைகளை நிர்ணயம் செய்கிறது என பாஜக மோடி அரசு பாசாங்கு காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கொரோனா நோய் தொற்று பரவல் தொடங்கிய ஆரம்ப காலத்தில் அதனை தடுக்கும் நடவடிக்கையை தொடங்காமல் அரசியல் ஆதாயம் தேடிய RSS பாஜக கும்பல் அந்த கொடிய நோய் தொற்று பரவலை காரணமாக்கி கார்ப்பரேட் நிறுவனங்களின் கொள்ளை லாப சுயநல வரிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை லிட்டர் 100 ரூபாயை தாண்டியிருப்பதாகவும் இது மேலும் 125 ரூபாய் வரை அதிகரிக்கும் என வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள் என்றும் மக்கள் நலன் சார்ந்த கொள்கை அணுகுமுறையால் பெட்ரோல் டீசல் லிட்டர் முறையே 50 மற்றும் 40க்கு விற்க முடியும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கொரோனா நோய் தொற்றின் 2ஆம் அலை பரவல் தீவிரமாகி மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் 3ஆம் அலை உருவாகி மேலும் படுமோசமான சேதாரங்களை ஏற்படுத்தும், குறிப்பாக குழந்தைகளை குறிவைத்து தாக்கும் என மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள் என்றும் இதற்கிடையில் கரும்பூஜை, டெல்டா பிளஸ் என உருமாறிய கொரோனா நோய் தொற்று அபாயம் அச்சுறுத்தி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த புதிய வகை நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள தடுப்பூசி மட்டும்தான் ஒரே வழி என கூறப்படுவதாகவும் ஆனால் நோய் தொற்று தாக்குதல் தொடங்கி 18 மாதங்கள் ஆகியும் பாஜக ஒன்றிய அரசு குடிமக்களுக்கு தடுப்பூசி மருந்து கொடுக்கவில்லை என்றும் கிடைக்கும் மருந்துகளை பகிர்ந்தளிப்பதில் விருப்பு வெறுப்பு காட்டி வருகிறது, குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முன் யோசனையும் போதிய முன் ஏற்பாடுகளும் இல்லாமல் திடீர் என நாடு முடக்கம் செய்யப்பட்டதில் நாட்டின் உற்பத்தி தடைபட்டதாகவும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் கொன்றளிக்கப்பட்டன, கோடிக்கணக்கானோர் வேலை இழந்துள்ளனர், குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் படும் பாடு எழுத்தில் வடிக்க இயலாத அவலம் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நெருக்கடியான காலத்தில் மக்கள் துயரம் போக்கும் கோரிக்கைகளை முன்வைத்து இடதுசாரி கட்சிகள் ஜூன் 16 முதல் 2வார கால நாடுதழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒருங்கிணைந்து நாளை 28/6/2021 தொடங்கி 29/30 ஆகிய தேதிகளில் 3 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான மையங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். கட்டுக்கு அடங்காமல் அதிகரித்து வரும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை கட்டுப்படுத்தி 2014 முதல் உயர்த்தப்பட்ட கலால் வரிகளை பெருமளவு குறைத்து விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும், கொரோனா நோய் தொற்று பரவல் தடுப்பு மருந்துகள் உட்பட உயிர்காக்கும் மருந்துகளின் கள்ள வணிகத்தை தடுத்து நியாய விலையில் மக்களுக்கு மருந்துகள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை ஒன்றிய அரசு உறுதி செய்ய வேண்டும், செங்கல்பட்டு ஹிந்துஸ்தான் பயோடெக் தடுப்பு மருந்துகள் உற்பத்தி வளாகத்தை தமிழ்நாடு அரசிடம் தாமதமின்றி வழங்க வேண்டும், தமிழ்நாட்டின் மக்கள் தொகைக்கு ஏற்ப போதுமான தடுப்பு மருந்துகளை பேரிடர் கால நிவாரண நிதியும் வழங்க வேண்டும், அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், தொழில் முடக்கம், வேலை இழப்பு, வேலையின்மை மற்றும் வருமானத்திற்கு வழியில்லாத காரணங்களால் வாழ்வாதாரம் இழந்து நிற்கும் குடும்பங்களுக்கு மாதம் ரூபாய் 7500 வீதம் அடுத்த 6 மாதங்களுக்கு வழங்க வேண்டும், மத்திய உணவு தொகுப்பிலிருந்து நபருக்கு தலா 10 கிலோ வீதம் உணவு தானியங்கள் விலையில்லாமல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒருங்கிணைந்து மக்கள் உணர்வை பிரதிபலித்து நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்று ஆதரிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் அழைப்பு விடுத்துள்ளனா்.